பைத்தியமா? அச்சா நீ வர்ஜினா அப்படினு கேக்குறாங்க. ஆமா ஆமாடா வர்ஜின்ரா அப்படினா உடனே அவனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல ஒரு 20ஸ்ல அந்த மாதிரி சொல்றீங்க. நான் வந்து டீனேஜ்லயே லைக் when i was the 15 16 அந்த ஏஜ்லயே வந்து இதெல்லாம் வந்து பேட் வேர்ட்ஸ் எங்கெல்லாம் பொறுத்து இருக்கு. போனே எடுக்க முடியல. எங்க தரந்தாலும் அந்த பொண்ணோட கேஸ் தான். வெளியில வந்து ஐ அம் எ ஸ்ட்ராங் வுமன் ஐ அம் லிபர்ட்டி எம்பவர்ட் அப்படிங்கறேன். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம கொஞ்சம் ஓபனா இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும். எனக்கு பிரச்சனை வந்து ஃபேமிலில அவ்வளவு அட்டாச்சடா இருப்பாங்க. நம்ம போய்ட்டா நம்ம குழந்தைங்க நம்ம அம்மா அப்பா நம்ம வைஃப் அப்படின்னு ஃபேமிலி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க வந்து அவங்க மட்டும்தான் லைஃப் அந்த வேர்ல்டு தான் உண்மைங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க யாரும் வந்து யாரையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. டிப்ரெஷன் அப்படின்ற விஷயம் எப்படி வருதுன்னா ஒரு பையன் வந்து இன்னொரு பையன்ட்ட கேங்கா உட்காந்து பேசுறாங்க. அந்த நேரத்துல மச்சா நீ வர்ஜினா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமாடா வர்ஜின்ரா அப்படின்னா உடனே அவனை பின் பாயிண்ட் பண்ணி அப்படியே ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசி அதை வந்து அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் அளவுக்கு கூட்டு போய் அவன் அடுத்த நேரம் வந்து அவன் பண்றானோ இல்லையோ வர்ஜினா இருக்கானோ இல்லையோ வெளியே போய் பொய் சொல்ற அளவுக்கு வச்சிடறாங்க. ஆமா இல்ல நான் வர்ஜின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேட் வேர்ட்ஸ் எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து டிப்ரெஷனுக்கான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் எங்க காலத்துல எல்லாம் வந்து இப்போ அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க, மோஸ்ட்லி போக மாட்டாங்க, அப்பா வேலைக்கு போவாங்க. போயிட்டு வந்து ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறது, ஃபேமிலியா உட்காந்து ஷேர் பண்றது, அந்த ஹைடன் சீக்கே இருக்காது. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்படிலாம் விட்டுட்டு போகணும், ஒரு மறைச்சு ஹைட் பண்ணி ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கறதுலாம் இருக்காது. எங்க ஜென்ரேஷன்ல எங்களுக்கு த்ரெட்டா இருந்த விஷயம் அப்படின்னா டவுரி, அதை முக்கியமா சொல்லலாம். அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த மாமியார் குடும்பம், நாத்தனார் பிரச்சனை அப்படிங்கிறதுல வந்து விமன் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஸோ வெளில சொல்ல ரொம்ப வெளில சொல்ல பயந்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அதில் சூசைட் நடந்துச்சு. ஆனால் நிறையா பேர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஏன்னா வந்து ஃபேமிலி சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அம்மா கிட்ட சொல்லலாம், இல்லை வீட்டில் இருக்கிற நம்ம அண்ணா ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம், இல்லை நம்ம தங்கச்சி கிட்ட சொல்லலாம், அக்கா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால வந்து ரொம்ப அந்த சூசைடல் தாட் வந்து நம்மளை வந்து முன்னாடி கொண்டு வரல. ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா வந்து யார்ட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ப்ரைவசி ப்ரைவசி ப்ரைவசின்னு ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு ரொம்ப அந்த டிப்ரெஷன் ஆகும். அண்ட் எனக்கு என்ன டவுட்னா உங்களுக்கு 2K கிட்ஸுக்கு எந்த விஷயம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, எது டிப்ரெஸ் ஆகுது உங்களை? ஆக்சுவலி நான் பர்சனலாக டிப்ரெஷனில் இருந்திருக்கேன். ஓ நீங்களாம் வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா பாயிண்ட் டிப்ரெஷனில் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு 20ஸ்ல அந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் வந்து டீனேஜ்லேயே லைக் when I was the 15, 16 அந்த ஏஜ்லேயே வந்து நான் டிப்ரெஷன்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தேன். லைக் ஸ்கூலிங்லேயே 10th ஸ்டாண்டர்டில் அந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதுறது கஷ்டம், ஃபேம் முக்கியம், பேர் முக்கியம். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் எத்தனையோ பசங்க வந்து டீச்சர் இப்படி பொண்ணுங்க முன்னாடி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் சூசைட் பண்ணியிருக்காங்க. வர்ஜினிட்டி, அதுக்கப்புறம் சிங்கிளாக இருக்கும், ஒன் நைட் ஸ்டாண்டு, இதெல்லாம் தான் வந்து டிப்ரெஷனுக்கான ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறோம்னா ப்ரப்போஸ் பண்ணா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் கூப்பிட்டு அந்த பொண்ணு வரமாட்டேங்குது, நான் கேவலமாக இருக்கேன் அப்படி தான் யோசிக்கிறாங்க. அதுக்காகலாம் டிப்ரெஷன்ல போறாங்க. நாங்க நிறைய வந்து எங்க ஜெனரேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நாங்க தான் வெளியில படிக்க வரோம், ஸோ இந்த மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஃபேமிலி அவ்வளோதான், நம்ம தான் ஃபேமிலியை ரன் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு கனவுகளோட வெளியில வந்து அந்த கனவு சிதையுதுங்கிறப்ப நிறைய சூசைட். உண்மைதான். ஆனா இப்போ வந்து இந்த ப்ளூ வேல் கேம்னு ஒன்று வந்துச்சு, கரெக்டா, எத்தனை சூசைடு வந்துச்சு, அது என்னன்னு எங்களுக்குலாம் புரியல, கடைசி வரைக்கும் புரியல. அந்த கேம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. போக்கிமான் கோ கூட தான் அப்படிலாம் ஒரு கேம் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து நிறைய வந்து பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய ஓப்பன் அப்பா இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் பின்னாடி போல இப்போ எத்தனை பசங்க தெரியுமா டிப்ரெஷன்ல இருந்தாங்க, நடுவுல அந்த சைனானால பிரச்சனைனால பப்ஜி பேன் பண்ணாங்களே, எத்தனை பசங்க டிப்ரெஷன். நான் கூட தான் டிக்டாக் பேனு, நான் கூட பப்ஜி விளையாடுவேன். நான் எல்லாம் ரொம்ப ஐயோ வீட்டுல என்ன பண்றது தெரியலையே, பப்ஜி பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட்
வந்து இப்போ 2K கிட்ஸ் கிட்ட பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படினா சோஷியல் மீடியாக்காக ஒரு ஃபேஸ் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு விரும்பறீங்க அண்ட் पर्सनலா நீங்க வேற மாதிரி இருக்கீங்க வெளியில வந்து ஐ அம் எ ஸ்ட்ராங் வுமன் ஐ அம் லிபர்ட்டி எம்பவர்ட் அப்படிங்கறீங்க ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கோழையா எதையும் வெளியில சொல்லாத ஆளா அப்படிங்கறீங்க एक्चुअली எங்க ஜெனரேஷன் எப்படினா அப்பா அம்மா ஒன்னு சொல்லுவாங்க நாங்க ஆசைப்படுவோம் சரி அவங்களுக்காக ஒன்னு பண்ணிடுவோம் எங்களோட ஆசையை புதைச்சு அது மாதிரி அந்த டிப்ரஷனுக்குள்ள தான் நாங்க போயிட்டு இருந்தோம் ஆனா இவங்க வந்து என்னன்னா வெளியில ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஐயோ பயங்கர செம்மையா இருக்கா பாரு அப்படி இப்படி நினைச்சுக்கிறதுக்காக வாழ்க்கைய வாழ்றாங்க அந்த சோஷியல் மீடியாலயே வந்து நாங்க அந்த அந்த இடத்துக்கு சஸ்டெயின் பண்றதுக்கே எவ்வளவு டிப்ரஷன் ஆகுது தெரியுமா அத ஹேண்டில் பண்ணனும் அங்க ஹேண்டில் பண்ணனும் அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுக்கு லைக் போடணும் அதுக்கு ஸ்டோரி போடணும் டைமுக்கு இப்படி ரிப்ளை பண்ணனும் அவங்க ரிப்ளை பண்ணலாம் அவங்க என்ன யோசிப்பாங்க என்ன இதுக்கு கமெண்ட் எப்படி வரும் எத்தனை லைக் வந்துச்சு போன போட்டோக்கு 300 லைக் வந்துச்சு இந்த போட்டோக்கு 100 லைக் தான் வந்துச்சு என்ன பிரச்சனை எடிட் எப்படி பண்ணனும் நான் ஏன் குண்டா தெரியறேன் ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாத்தீங்களா நம்ம ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸானே இருக்கு இந்த காலத்துல அதுதான் சோஷியல் மீடியா தான் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு முக்கியமா எங்களுக்குலாம் एक्चुअली ஃபோன் பண்ணி என்னடா ஆச்சு என்னமோ இப்பலாம் ஸ்டேட்டஸ் போடு ஒண்ணும் இல்ல லைக்ஸ் வரல அதனால நான் ரொம்ப டிப்ரஸ்டா இருந்த டிப்ரஷன்ங்கற வார்த்தையை யூஸ் பண்றது இவன் டிப்ரஸ்ஸா இருக்கே ஸ்டேட்டஸ் போட்டு ஊர்ல உள்ள எல்லாரையும் டிப்ரஸ் ஆக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அது ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு நமக்கு கடுப்பா இருக்கு நம்ம எல்லமோ ஏதோ என்னமோ பிரச்சனை போல இருக்கு பாட்டா போடுவாங்க உண்மைதான் அத வந்து அதல வந்து அப்படியே எல்லாமே சோக பாட்டாவே போட்டுட்டு இருப்பாங்க அண்ட் இப்போ வந்து என்ன பொறுத்தருக்கு என்னன்னா இப்போ வந்து இப்போ ஒரு டயபெட்டிஸ் இருக்கு நமக்கு ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு இப்போ கை கால் வலினா நம்ம ஈஸியா டாக்டர் கிட்ட போறோம் ஆனா வந்து இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கற அந்த கான்செப்ட் வந்து எல்லாரும் வந்து பெருசா எடுத்துக்கல ஏனா வந்து அது வந்து உங்க 80s 90sல தான் பெருசா எடுத்துக்கல இப்போலாம் வந்து அது ஒரு ட்ரெண்டாவே இருக்குது நான் டிப்ரஷன்ல இருக்கேன் நான் வந்து இந்த டாக்டர் கிட்ட போறேன் அப்படி சொல்றதே ஒரு ட்ரெண்டா இருக்கு நான் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் நீ என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கற அதுதான் ஐ திங்க் இட்ஸ் ஃபைன் அட்லீஸ்ட் நீங்க மனசுல போட்டு சூசைடுக்கு கொண்டு போகாம அது வந்து எல்லாரும் பண்றது இல்ல அதுதான் பிரச்சனை பேசினா மட்டும்தான் அது வெளிய வரும் பேசுறது இல்ல நிறைய பேர் பேசுறதுக்கு தயங்குறாங்க ஏனா நீங்க சொன்னீங்கல அந்த 2 ஃபேஸ்ட்னு சொல்லிட்டு சோ அந்த 2 ஃபேஸ்ட்னு வரும்போது சிங்கிள் ஃபேஸ்ல தான் அவங்க சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு எல்லாமே சோ அந்த யார்கிட்ட போய் சோஷியல் மீடியா பேசுவாங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்து பேசுறதுக்கு ரெடியா இல்ல ஒரு சில பேரண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கறவங்க நாளைக்கு எப்போ என்ன ஏமாத்திட்டு போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சோ அந்த நேரத்துல அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்பிக்கை கிடையாது யாரையும் நம்ப முடியாது இல்ல நம்ப முடியல அண்ட் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படினா வந்து நீங்க யூ ஷட் ஸ்டார்ட் டாக்கிங் ஏனா வந்து வேற ஜெனரேஷன்ல இருக்குறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும் பேசினாதான் உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸ் கிடைக்கும் எப்படி இத கரெக்ட்டா சால்வ் பண்ணி கொண்டு போலாம் அப்படிங்கறது தெரியும் அதாவது என்ன பிரச்சனைனா அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த நம்பிக்கை வந்தாதானே பேச முடியும் ஒரு சில பேர் ஃபேமிலியா இருக்கிறவங்க பேசுறவங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரு சைடு வந்து நம்பிக்கை இல்ல இன்னொரு சைடு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒருத்தரை நம்பி அவங்க நம்மளை விட்டுட்டா அந்த டிசப்பாயின்ட்மென்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். நான் சொல்றால நாங்கலாம் வந்து டாக்டர் கிட்ட போறது. ஆனா நம்ம ஜெனரேஷன்ல வந்து மென்டல் ஹெல்த்துக்கா ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னா அது வந்து பெரிய ஒரு இது. என்னது உன் பொண்ணுக்கு பைத்தியமா? பைத்தியமா? அந்த மாதிரி தான் முதல்ல ஒரு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போறோம்னா உடனே பைத்தியம் புடிச்சிச்சு போல இருக்கு அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி தான் அதுதான் லெவல். இது வந்து ஒரு அது ஒரு அது ஒரு ஸ்டேட்டஸ். என் பொண்ணு வந்து சைக்கியாட்ரிஸ்ட் போயிட்டு ஷீ இஸ் கெட்டிங் ட்ரீட்மென்ட் யூ நோ அப்படினு சொல்லிட்டு ஒரு இதுல பேசி இல்ல அட்லீஸ்ட் தட் இஸ் பெட்டர் தட் இஸ் பெட்டர் ஃபார் தேர் ஹெல்த். ஆமா அதுவே பெரிய விஷயம். இல்ல இட் நாட் only சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி சோ many அதர் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய தெரியல. சோ வாட் இஸ் தட்னா இப்போ சோஷியல் வர்க்கர்ஸ் இருக்காங்க. தே டு கவுன்சிலிங் சைக்கியாட்ரிக் ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறவங்க வந்து தே கேன் கிவ் கவுன்சிலிங் அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க நீங்க டைரக்டா எடுத்தோன்னு ஒரு டாக்டர்கிட்ட தான் போய் கன்சல்டேஷன் வாங்கணும்னு இல்ல நம்மள சுத்தி நிறைய வழிகள் இருக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சம் ஓப்பனா இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும் எனக்கு பிரச்சனை எனக்கு மென்டல் ஹெல்த்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு நான் அதை சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு உண்மையா நினைச்சா வந்து கண்டிப்பா இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்து நமக்கு இருக்கவே இருக்காது ஆக்சுவலி இந்த நீங்களாம் சொன்னீங்களா ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஸோ என்ன பண்ணோன்னு தெரியல இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடமே சாய்காந்த் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக வேணும்னா www.tkan.com கரெக்ட்
ஸோ அது தவிர அதோட ஃபோன் நம்பர்ஸ் கூட நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ யாருக்காவது பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டிப்ரெஷன் போகிறதுக்கு பேசுறதுக்கும் சூப்பராக இடமா இருக்கு. கரெக்ட், உண்மையாகவே வி ஃபீல் ஸோ ரிஜினவேட்டட் இந்த இடத்துல. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டிப்ரெஷனுங்கிறது வந்து வெறும் ஒரு மாயை, ஒரு நம்மளாக கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், வீ கேன் ஓவர் கம் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம அந்த மாதிரி ஒரு 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 தாட்லேருந்து, ஒரு டவுனாக இருக்கிற ஒரு தாட்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம். அண்டு இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அண்டு கமெண்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் டிப்ரெஷன் காஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா அக்னிச்சிறுகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Thank you.